பகாசுரன் பார்க்கணும், நல்லா இருக்கு. ஃபேமிலி அப்படின்னு சிலர் பார்க்கணும். டைரக்டர் மேல இருக்கிற ஒரு கால்புணர்ச்சியால படத்தை அதிக ஓட விடாம நிறைய பண்றாங்க. அதை மறந்துட்டு எல்லாரும் வந்து பார்க்கணும் இந்த படத்தை. பேரண்ட்ஸ்க்கு மெயினாக பேரண்ட்ஸ் பார்க்கணும், பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் பார்த்தா பொண்ணுங்க எந்த லெவலில் இருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. பார்க்கும்போது நானே ஒரு மாதிரி கண் கலக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஆமாம் சீரியஸாக லாஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு ப்ரோ. ஆக்சுவலாக அவன் எல்லாம் நல்ல நடிப்பு, செம்ம நடிப்பு. ஐயோ சத்தியமா வேற லெவலாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைரக்ஷன் டைரக்ஷன் தாண்டி ஆக்டிங் தாண்டி நின்று நிறைய பண்ணலாம் ஆக்சுவலாக. ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கணும், பெண்கள் முக்கியமாக பார்க்கணும். செல்போன் குழந்தைங்களாம் செல்போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றத நல்லா அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். படம் சூப்பர் படம். வேற மாதிரி சில பேர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி வந்துட்டு இந்த மூஞ்சி இப்படி இருக்கு, இந்த மூஞ்சிலாம் இப்படி இருக்கு, நீ எல்லாம் நடிக்க போறியா அப்படின்னு. மூஞ்சி மேட்டர் இல்ல தலைவா, நடிப்பு தான் மேட்டருங்க. அதான் சொல்ல வரேன். கண்டிப்பா கண்டிப்பா ஜெய் ஸ்டார் எல்லாம் அப்படி கிடையாது. இவர் வேற ரகம், அவர் வேற ரகம். இவர் வந்துட்டு என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கேன். மூவி ஓகே இந்த கால ஜெனரேஷன் வந்து கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான். அவேர்னஸ்னா கண்டிப்பா இப்போ வந்து நீட் தான், தேவையான ஒரு கண்டென்ட் தான். நல்ல விஷயம் தான், பார்க்கலாம். இல்ல இன்னொருனா இல்ல பஞ்ச் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு கூல் சுரேஷ், அவர் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ரொம்ப பஞ்சாயத்து பண்ணுவாங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவாங்களோ, அவங்களும் இந்த கேரக்டர் போடும்போது எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. ஓ இவங்களும் நடிச்சிருக்காங்களா, அப்பதான் கண்டிப்பா இந்த படத்துல வந்து மீடியால யார் ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள நல்லா போட்டிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு இன்னும் இன்னொரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு இதா வந்துட்டு நான் பாக்குறேன். என்ன பொறுத்தளவு இந்த ஒரு கதை நல்ல ஒரு கதையா இருக்கு. இந்த ஒரு சோசியல் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போன்ல 50% கெட்டதும் இருக்கு, 50% நல்லதும் இருக்கு. அது இந்த படத்தை நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தவரை இந்த படத்துல பாக்கலாம், கண்டிப்பா பாக்கலாம்.